வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். ஏசாயா 54:17 உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கிடுவாய். இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது சிறிய ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்காக செய்யும் பணி பிறர் பார்வையில் அற்பமாக இருக்கலாம். மனம் தளராமல் அர்ப்பணத்தோடு அந்த பணியை செய்து வாருங்கள். அப்படி செய்தால் உங்களுக்கு எதிராக வரும் பிரச்சனைகளை ஆண்டவரே முறியடிப்பார். உங்களுக்கு எதிராக வருபவர்களை ஏழு வழியாக ஓடச் செய்வார். அதிகாரம் கொண்ட பாரவனால் வெறும் கோல் மட்டும் வைத்திருந்த மோசேயை வெற்றி கொள்ள முடியவில்லை. படைக்கலன்களோடு வந்த கோலியாத்தால் கவனோடு வந்த தாவீதை வெற்றி கொள்ள முடியவில்லை. அதுபோல ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் உங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் அவர்களால் வெற்றி கொள்ள முடியாது. ஏனெனில் ஆண்டவரே உங்கள் சார்பாக நின்று செயலாற்றுவார். ஜெபிப்போமாக. எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு உமது ஊழியம் செய்கின்ற பாக்கியத்தை கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற கசப்புகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், நோய்களை மாற்றி ஒரு நலமான வளமான வாழ்வை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இரண்டு
தெய்வமே இதயம் திறந்து அழைக்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கிறேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் திறந்து அழைக்கின்றேன். பண்ணிந்து ஆரதிப்பு பழைய
நிலைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம். தூயவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இது. ஜெபிப்புமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவர சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆ